ஆங்கில புத்தாண்டை வரவேற்க வழிபாட்டு தலங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், தற்போது புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக இன்றிரவு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் தேவாலயத்தில், சாந்தோம் தேவாலயத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். ஆளுநர் 2022 ஆண்டு மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவதற்கு இன்று நாடு முழுவதும் பல்வேறு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கொரோனா தொற்று இருப்பதன் காரணமாக கூட்டங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. அதற்கு ஏற்ப தற்போது பல்வேறு வழிபாடு தலங்களில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கிறிஸ்துவ தேவாலயங்களில் தற்போது இந்த கொண்டாட்டங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனைகள் தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அதற்காக தயாராகி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக புத்தாண்டை மிக மகிழ்ச்சியாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் என்பதற்காக பல சிறப்பு ஏற்பாடுகள், கோவில்களில் சிறப்பு தரிசனங்கள், பிரார்த்தனை கூட்டங்கள் என்று தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கூட்டங்கள் குறைந்த அளவில் தற்போது அந்த சிறப்பான ஹோட்டல் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் அதிக அளவில் கூட்டங்கள் கூடக்கூடாது என்பதற்காக தற்போது ஹோட்டல் கடற்கரைகளில் மக்கள் அதிக அளவில் வரக்கூடாது என்ற அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சென்னை முழுவதும் கிட்டத்தட்ட 15,000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிறப்பு பிரார்த்தனைக்காக தற்போது முன்னதாகவே வந்திருக்கக்கூடிய இவர்களும் கேட்கலாம். வணக்கம், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இவ்வளவு வேகமாக பிரார்த்தனைக்கு வந்திருக்கீங்க, என்னென்ன வேண்டுதல்கள்லாம் இருக்கு? நாளைக்கு நியூ இயர், ஸோ செலிப்ரேஷனுக்காக நாங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ நியூ இயர், புது இயர்க்காக நாங்கள் நிறைய ப்ரே பண்ணி, நாங்கள் அடுத்த இயர் ரொம்ப நல்லா போகிறதுக்காக ப்ரே பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட பல கொரோனா தொற்று இது போன்ற பல சிரமங்களுக்கு மத்தியில் போயிருக்கு, அடுத்த ஆண்டு எப்படி அமையும்னு நினைக்கிறேன்? இந்த 2021 ஆண்டு பல மக்களுக்கு இந்த கொரோனானால பல சிரமங்கள் இருந்தாலும், இந்த வருடத்துக்கு பிறகு அடுத்த வருடம் எல்லாருக்கும் ஒரு புத்தாண்டாக, எல்லோருக்கும் நல்ல மக்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு நல்ல உடல் நலத்தையும் சுகத்தையும் கொடுத்து வருகிற வரம் கொரோனா இல்லாத ஒரு புது உலகமாக நாம் பார்க்க வேண்டும். அதற்காக எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க இங்கே வந்திருக்கின்றோம். நன்றி. புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். இது போன்ற பல ஏற்பாடுகள், குறிப்பாக தேவாலயங்களிலும் அதே போல கோவில்களிலும் பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மெரினா கடற்கரையில் எப்பொழுதும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த முறை வந்து கூட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அங்கே வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 8 மணியிலிருந்து மெரினா கடற்கரை சாலைக்கு வர முடியாது அப்படிங்கிற உத்தரவு என்பது பிறக்கப்பட்டிருக்கிறது. எனவே வீட்டிலிருந்தே மகிழ்ச்சியுடன் தற்போது புத்தாண்டை கொண்டாட வேண்டும். குறைந்த அளவிலான கூட்டங்களுடன் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் அடுத்த ஆண்டு நமக்கு மிக மகிழ்ச்சியான ஆண்டாக, நோய் தொற்று இல்லாத ஆண்டாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாலவேன். நன்றி வேல்முருகன் விரிவான விவரங்களுக்கு. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.